எத்தனையோ பிரசாம சத்திரம் என்றைக்குமாய் சங்கீதம் 25:9 தேவனுடைய ஆசிரியத்தை பார்க்கும். சங்கீதம் 25:9 சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்தை நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். இங்கே சாந்த குணமுள்ளவர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்திலே நாம் பார்க்கும்போது சாந்த குணமுள்ளவர்களை குறித்து அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து கூட அதை குறித்து போதிக்கிறார். மத்தேயுவிலே சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தித்துக் கொள்வார்கள். இங்கே சாந்த குணமுள்ளவர்களுக்கு தம்முடைய வழியை காண்பிப்பார் என்று சொல்லப்படுகிறது. ஹலோயா, இன்னைக்கு ஒரு காரியத்தை நம்ம நினைக்க வேண்டும், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். சில நேரத்தில் ஒண்ணுமே இல்லாமல் சில பேருக்கு பெருமை இருக்கும். சில பேருக்கு கொஞ்சம் வந்த உடனே பெருமை பயங்கரமாக, சில பேருக்கு ஓரளவுக்கு வந்த உடனே தலைக்காரு ஒன்றும் புரியாது சொல்லுவாங்க. அர்த்தனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்துல கூட குடிப்பான். அப்படி சில கதை எங்களை உண்டு. இன்னொன்னு சொல்லுவாங்க, நிறை குடும்பம் தடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வேதத்துல சொல்லுது, தாழ்மையுள்ளவனுக்கு சாந்த குணம் உள்ளவனுக்கு தேவன் தம்முடைய வழியை காண்பிப்பார். நமக்கு என்ன குணம் இருக்குது? சாந்த குணம் இருக்குதா? வெற்றி பேரை பார்த்து நமக்கு சாந்த குணம் இருக்குதா? நமக்கு சாந்த குணம் இருக்குதா இல்லையா? இதுதான் முக்கியமான காரணம். அநேகருக்கு இந்த சாந்த குணம் உள்ள கிடையாது. கோபம், மூர்க்க குணம், வேண்டாத குணங்கள், எரிச்சலின் குணம், வேண்டாத குணங்கள் எல்லாம் இருக்கு. ஆனால் சாந்த குணம் உள்ளவனுக்கு கர்த்தத்தோடைய வழியை காண்பிப்பாங்க. பாருங்க, யோசேப்பை குழியில போட்டாங்க. சாந்த குணம் உள்ளவனாய் பேசாமல் இருந்தான். அவன் செய்யாத பாவத்திற்கு அவனை சிறையிலே போட்டார்கள். அவன் சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான். இன்றைக்கு நாம் சாந்த குணம் உள்ளவனாய் இருக்கும்போது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராய், நம்மை ஆஸ்வதிக்கிறவாய், நம்மை தம்முடைய வழியிலேயே நடத்துகிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் ஒரு காட்சி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், நமக்கு வழியை உண்டு பண்ணினவர் யார்? கர்த்தர். ஆகியாலே அவருக்கு அந்த வழியை தெரியும். அந்த வழியில நம்மளை கொண்டு போவார். அதை விட்டுட்டு நம்ம வழியில தேடிக்கிட்டு நம்ம பெருமையா இருந்துட்டு இருந்தா கர்த்தரை எதிர்த்து நிற்பார். ஒன்று, அடுத்தது நம்ம வழி தெரியாம எங்கெங்கயா சுத்திட்டு இருக்க வேண்டியதுதான். சாந்த குணமுள்ளவனாய் போது கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். இஸ்ரவேலிலே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் நம்ம பார்க்கும் பொழுது அங்கே விட்டு வெளியே வந்து வனாந்தரத்தில் 40 வருஷம் அவர்கள் சுற்றி சுற்றி வருகிறார்கள். காலேபு இடத்துல காலேபும் யோசுவாவும் போய் அங்கே போய் அந்த இடத்துல கண்ணை விட்டு பார்க்கறதற்காக 12 பேரை அனுப்பும் பொழுது அவர்கள் எல்லாம் போய் பார்த்து விட்டு 40 நாள் பார்த்து விட்டு வந்தார்கள். வந்த உடனே அந்த இடத்த போய் சுதந்திரிக்கலாம் இல்லையா? பக்கத்தில் தான் இருந்துச்சு, மலை மேலே ஏறி இறங்கினாங்க, காணான்னு இருந்துச்சு, நேராக போய் சுதந்திரிச்சுக்கலாம். ஆனால் கதை சொன்னார், நோ நோ நோ, நீங்கள் ரொம்ப என்ன முறுமுறுக்கிறீங்க, நீ பிரதமாக பேசுகிறீங்க, உங்களுக்கு சாந்த குணமே இல்லை, ஆகியால் நீங்கள் ஒருத்தர் கூட சுதந்திரிக்க மாட்டீங்க. காலபும் ஆரோ யோசுவாவும் தவிர அது இல்லாமல் 20 வயசு கீழே இப்போ இருக்கிறவங்க அவங்க மாதிரி தான் சுதந்திரிப்பாங்க அப்படின்னு சொல்லி கதை சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு சாந்த குணம் உள்ளவர்களுக்கு வழியை காண்பிப்பாங்க. உனக்கு கூட சாந்த குணம் இருக்குமானால் கர்த்தர் உன்னை உயர்த்துவார், உன்னை ஆஸ்வதிப்பார், உனக்கு வழிகளை காண்பிப்பார். நீ சாந்த குணம் உள்ள என்று கேட்போமா? சோம்பிடுமா? சர்வள்ளுவர் என்று கூட சமுத்திரம் வருகிறோம். நீ ராஜா ராஜா கத்ததுக்கு துறைகளுடைய சோத்திரம். இப்பிள்ளைகளுக்கு சாந்த குணத்தை கொடுப்பீராக. இந்த கடைசி காலத்தில், இந்த கொரோனா நேரத்தில் எத்தனையோ பேருக்கு ஒரே ஸ்ட்ரெஸ் ஆகி டென்ஷன் ஆகி கோபம், மூர்க்க குணம், எரிச்சல் எல்லாம் வருகிறது. சாந்த குணத்தை அவளுக்கு கொடுப்பீராக. சாந்த குணத்தை நிமித்தமாக அவளுக்கு வழிகளை காண்பித்து அவள் கொம்பை உயர்த்தி அவளை ஆஸ்வதிப்பீராக. கத்தில் கொடுக்குறோம். இந்த நாள் முழுதும் பிள்ளைகளை சாந்த குணமாய் நடத்துவீராக. அவளுக்காக சுற்றுவர் காரியங்கள் எல்லாவற்றையும் அதை ஆயுதாயப்படுத்தி ஆயத்தப்படுத்தி அவர்களை சுதந்திரிக்க கிருபிச்சுவீராக. வியாழிகளை கொடுக்குறோம். நீர் முடி மருந்து கத்தல நேராண்டு குலம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். தமிழ்ங்களா சுதிப்பராக. ஹலோ லியா.